சகோதரர்களை, நாம சுன்னத்துல் ஜமாத்துடைய கூட்டத்தில் இருக்கணும். இதை விட்டு போட்டு எங்கேயாவது போனால் முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப ரொம்ப இது அமைப்பான ஒரு காலமாக இருக்கிறதுனால சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அங்கிட்டு இங்கிட்டுன்னு திரும்பிடக்கூடாது. வியாபாரம் இருக்கிறவன் எவ்வளோ தான் வியாபாரம் பண்ணாலும் சரி, அவன் அவனோட கணக்கை க்ளீனாக அவன் ஆட்களை லிமிட் பண்ணி வச்சுதான் சரிதானே. கண்டவன் நின்றவன் வர்றவன் போகிறவன் வியாபாரம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பண்ணுனா சீக்கிரத்தில் அவன் அட்ரஸ் இல்லாமல் போகிறான்னு அர்த்தம். பண்ணக்கூடிய ஆட்கள் அவனுடைய பாரம்பரியம், அவன் யார், அவனோட குடும்பம் என்ன, தகுதி என்ன பார்த்து கடனை கொடுப்பான். வரட்டும் பரவாயில்ல மச்சு, அப்படி செய்வான். திடீர்னு மஷ்ரூம் போல் வரணும் கொடுத்தா அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான். அது போல் டாலர் மாற்றணும் வாங்கணும்னா எங்கே கொண்டு கொடுக்கணும்? கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கடையில் இருக்குது இல்லை, நாணய மாற்று கடையா, என்ன மணி எக்ஸ்சேஞ்சா, மணி அங்கே கொண்டு போய் எங்களை ரூபாயை கொடுத்து அமெரிக்கன் டாலர் தாங்க தாங்க தாங்கன்னு கேட்கணும். ரோட்டில் நிற்கிறான் மச்சான், கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், அது என்ன தரேன் பாயிண்ட் கூட தருவான் வாங்குவான். அப்படி இப்படி வாங்கிட்டு போனால் கடைசியில் எங்கேயுமே மாலத்தீவுக்கு போனேன். நம்ம நானா சிலாரும் நானா கதை ஒன்று சொன்னேன். நம்ம கூட்டாளி அகமது எங்கே சொன்னார், நான் ஹசரத், நான் அப்போ மாலத்தீவுக்கு போயிருந்தேன். போன உடனே அங்கே சத்தார் பாய் தான் இருப்பார், சத்தார் சத்தார்ஜி 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 யார் சிங் பெரிய தலப்பா, அவர்கிட்ட போய் அப்போ சிலார் நானா வர வந்தார். வந்துட்டு சத்தார்ஜி அதில் கட் பீஸ் போடுங்க, அதில் போடுங்க சின்ன பிள்ளை ஷூ, அப்படி இப்படிலாம் நிறைய கொடுத்தார். ஆ சரி பாப்பா வாங்க, எல்லாம் கொடுத்து முடிஞ்சிச்சு. நான் நின்றுட்டு சரி அவர் போட்டிடுறேன். எல்லாம் முடிஞ்சவனா எவ்வளோ? 3000 டாலர் 3000 யூஎஸ் இப்படி இப்படி எண்ணிட்டு நானா கையில் கொடுத்தாரு. கொடுத்த உடனே சத்தார்ஜி ஹராபு நோட்டு, இது ஹராபு, வீணா போன நோட்டில் ஹராபு, ஹராமி நோட்டில், இது கல் நோட்டில், இது கொண்டு. உடனே சிவன் கைகாலம் ஆடி, சத்தார்ஜி அப்படி சொல்லாதீங்க, நான் தாங்க மாட்டேன், நான் தாங்க மாட்டேன் சொல்லி சொல்றாரு. இவரு கல்ல நோட்டுனா இடி வாயில மண் விழுந்துட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, பாய்சா பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பெருசா இதெல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கி போட்டு நான் கட் பீஸ்ல போட்டு ரீட்டைல கட் பீஸ்ல போட்டு வித்துக்கிறேன், நீ இதை வாங்கி போட்டு நான் தாங்க மாட்டேன். உடனே எவ்வளவு கிடைக்கும் 100 ரூபா சில்லங்க காசு கொடுத்தா ஒரு அமெரிக்கன் டாலர் கிடைச்சிடும். 10,000 ரூபா கொடுத்தா ஒரு யூஎஸ், 100 யூஎஸ் நீங்க தாங்க நானா தாங்க நானான்னு இவன்ட்ட வேங்கி வேங்கி மொத்தமா கையில கொடுத்துட்டு போயிட்டான். இவர் அங்க போயிட்டார். அங்க போய் பார்த்தா விளங்குச்சா, அதே போல உளுந்து உளுந்து தொழுகி தொழுகி நெத்தியக்கா ஜதக்கா ஜிதக்காச்சு, அங்க போன ஈரமான துளை ஒன்னும் கூடாது வாங்க நரகல விளங்குச்சா. அங்க போனோம்னா பேர்ன்னு இருக்கும். நம்ம கதை அப்படி இல்லை. நாம் அந்த அமல்கள் எல்லாம் சரி, நம்ம அமலும் ஓட்ட அமல் தான், அப்படி தான் இப்படி தான் இருந்தாலும் நம்ம யாரோட பிள்ளைகளாக இருக்கிறோம்? நாதாக்குள்ள நாங்கள் ஒதுலாலும் ஷேக் அப்துல் காதர் ஜீரான் இல்லாத தானே அவங்களுடைய பிள்ளையாக இருக்கோம். நாங்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் சையீத் அகமது கபீர் ரிஃபாய் அது எல்லா தானே அவுல்யா, நாங்கள் செய்த அப்பளசு சாதிமாம் நாதாக்களுடைய பிள்ளை, நாங்கள் நக்ஷபந்தியா மௌலானா. அங்கே போகக்குள்ள அந்த மரியாதை இருக்குமே, அந்த மரியாதை வகப்பு, அதுக்கு ரெஸ்பெக்ட் இங்கே எல்லாம் இல்லை. அதை கொண்டு கதை நடக்கும். இவங்களுக்கு விஷயம் இதாக போய்த்துரும். அதனால் யா வச்சுக்கணும், என்ன இருந்தாலும் சுன்னத் தொல் ஜமாத்துடைய அமைப்பில் தான் நாம் இருக்கணும். ஃபஜ்ஜால் இமாம் நாயர் ரலி அல்லாஹ் தானு இதை பற்றி ரொம்ப இதாக சொல்கிறா. விளங்குதா? சும்மா போயிட்டு அவ சேனா ஓதுலால் அல்லா தானு சொல்கிறான். குருடா பஜாரில் பார்ப்போம், 4-5 குருடன் சேர்ந்து ஒரு குருடனா லிம்பி தலையை வச்சு போவோம். எவ்வளோ ஒன்று போகணும், போனால் என்ன வசூல் கிடைக்கணும். கதை நடக்க அங்கே கான் தோண்டி பொட்டிப்பான், என்ன நம்ம கொஞ்சம் நின்று கூத்து பார்க்கலாம். நேராக பார்த்தா மச்சான் பார் குருடன் கூப்பிட்டு போயா, கொடுக்குற கொடுக்க ஒருங்கான ஆல்ட்டி யார்ட்டே கொடுத்தா பரவாயில்ல, யாராவது பொடினா கூப்பிட்டு, தம்பி எனக்கு பார்வை இல்லைம்மா, நீ கொஞ்சம் காட்டுறியா, கூப்பிட்டு போய் வசூல் பண்ணு, க
கடைக்கல உனக்கு பாதி எனக்கு பாதி எங்க ஊர்ல சீவனுவாங்கண்ணா என்ன 1000 ரூபாய் கிடைச்ச நீ 500 எடுத்துக்குமா நீ நினைச்சே போறா சரி அப்பா நான் கூட்டிட்டு போவான் கூட்டி போய் பாவன் கண் இல்லாதவங்க என்ன கொடுங்க கொடுங்க அப்பாங்க நீ போயிட்டு வந்தான் 500 ரூபா தம்பி வணிக வேணா அப்பா நீங்க வச்சு எனக்கு ஒரு 1000 ரூபா அப்படி அவரு கொடுத்துட்டு போவான் இவன் கூட்டு போயிடும் 4 பேர் ஜமாத்துல தலைவனும் ஒரு கூட்டணும் வச்சு போகல அங்க ரோட்ல கால் குத்துறது தொடர்ந்து வச்சு போனா இல்லையா நேர போனவன நினைச்சுவான் அதுல போய் பொத்துன்னு அவனு அவ்வளவு விடணும் இவ்வளவு வண்டிதான் நான் சொல்லலப்பா இது ஓதுலாலும் ஷேக் அப்துல் கார்மனி இல்லாதுங்க அடே குருடா உன்னை வழி நடத்துறவனும் அவனும் ஒரு குருடனால இருக்கிறான் நீ உனக்கு கண்ணில் பார்வை இல்லைன்னா யார்கிட்ட ஒன்று கொடுக்கணும் கம்ப வெளியே உள்ளவன்ட்ட கொடுத்தா மேடு பள்ளம் பார்த்து கொண்டு போவான் நீனா நடக்க முடியாது சப்பாணி சப்பாணி ஒன்னு தூக்கி சமைக்கிறேன் நடக்க முடியாது அவன் திருநீங்க பண்றான் அவனுக்கு ஒரு கால் கட்ட ஒன்னு தலையில் தூக்கி எங்க போய் மொத்தமா போட்டு சும்மா வைக்கிறவன் தூக்கி நீ சப்பாணி வைக்கிறவன் நல்லா திறமை நாள்டலாம் மாமா என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போடல தம்பி தூக்கிட்டு போங்க தூக்கி இவனா நடக்கிறதுக்க எப்படி லாந்துறான் இப்படி இப்படி இவன் ஜப்பானி தூக்கிட்டு போனா என்னத்துக்கு நடக்கும் சொல்லி நான் சொல்லல ஷேக் அப்துல் காதர் ஜிலானி ஓதுல்லாலம் ரதியல்லா தான் அவர்கள் சொல்லிறா அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் சுன்னத்துல் ஜமாத்துங்கிறது சும்மா அமலை கொண்டு அப்படிப்பட்டு இல்லை நான் சொல்லல முஹப்பத்தை சம்பூர்ணமா கல்பில் வச்சிருப்பா தங்க உயிரை விடவும் மேலாக முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவளுடைய பிள்ளைகளையும் அவளுடைய இதுலையும் வச்சிருப்பாங்க விளைஞ்சா அதை ஏன் வச்சுக்கணும்